ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் பிரவி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான தேங்காய் சட்னி, கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் இட்டுக்கிறேன் பேனில். வெங்காயம் தக்காளி வந்து கார சட்னிக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிப்போம். இதோட ஒரு 6-7 பூண்டு பல்லு நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு போட்டால் தான் கார சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்க லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, பொடி இது மூணும் இருந்தால் போதும். செம சைட் டிஷ்ஷாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இது ஆற விட்டுடலாம். இது ஆற கட்டி நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு நான் தேங்காய் வந்து இது மாதிரி பல்லு பல்லாக கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 ஆட் பண்ணுறேன். இதுதான் இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைக்கக்கூடாது. நம்ம தேங்காய் வந்து பல்லு பல்லாக போட்டிருக்கதால தண்ணி ஊற்றினா சரியாக அரைப்படாது. ஸோ தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்ம சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இவ்வளோ கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தேங்காய் சட்னியை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கிற மாதிரி தான் நம்ம தேங்காய் சட்னி அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கார சட்னி அரைச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை இப்போ அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சட்னி வைக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் சட்டுன்னு செஞ்சிடலாம். கார சட்னியும் தேங்காய் சட்னியும் இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கார சட்னியை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கின பேன்லே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் இட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு தான் இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும், தேங்காய் சட்னிக்கும் சரி கார சட்னிக்கும் சரி. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இது ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் தான் சட்னி ஒரு ஃபைனல் டச்சை கிடைக்கும். அந்தளவுக்கு வாசனை தரும் கருவேப்பிலை. இப்போ அவ்வளோதான், தாளிப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை 2 சட்னிலையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார நம்மளுக்கு வந்து தேங்காய் சட்னியும் ரெடி, கார சட்னியும் ரெடி. இதில் வெங்காயம் தக்காளி வதக்க மட்டும்தான் டைம் எடுக்கும். கார சட்னிலே புதினா கொத்தமல்லி போட்டால் இன்னொரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இதே கார சட்னிக்கு பட்டை மிளகாய் பதிலாக பச்சை மிளகாய் போட்டால் அதுவும் வேறு டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி தேங்காய் சட்னியில் பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, அது வேறு டேஸ்ட்டை மாற்றிடும். அவ்வளோதான், நம்ம சுவையான தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதோட சுட சுட தோசையும் இட்லி பொடியும் இருந்துச்சுன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.